சென்னையில் பட்டபகலில் பாட்டிக்கு பாயாசம் கொடுத்து ஐந்து சவரன் நகைகளை திருடி சென்ற பெண்ணை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னை ராயபுரத்தில் 85 வயதான மூதாட்டி கனகவல்லி என்பவர் வீட்டில் தனியாக வசித்து வருகிறார். தமது மகள்கள் பேத்திகள் என பலரும் அருகருகே வசித்து வந்த நிலையில் கடந்த 3ஆம் தேதி ராயபுரத்தில் உள்ள அங்காளம்மன் கோயிலுக்கு சென்றபோது அங்கு பழக்கமான பெண் ஒருவர் உதவுவது போல் வீடு வரை வந்து விட்டுவிட்டு திரும்பி சென்றுள்ளார். 4-5 நாட்களுக்கு பின் மீண்டும் மூதாட்டியின் வீட்டிற்கு வந்த அந்த பெண்மணி தனக்கு திருமண நாள் என்று கூறி மூதாட்டிக்கு பாயாசத்தை கொடுத்துள்ளார். பாயாசத்தை அருந்தியதும் மூதாட்டி கனகவல்லி மயக்கமடைந்து விழுந்துவிடவே மூதாட்டி அணிந்திருந்த தங்க நகைகளை எடுத்துக்கொண்டு தப்பி சென்றுள்ளார். பின்னர் மூதாட்டியின் வீட்டுக்கு வந்த அவரது பேத்தி மயக்கமடைந்த மூதாட்டிக்கு முதலுதவி அளித்து இயல்புக்கு கொண்டு வந்துள்ளார். நகைகள் திருடப்பட்டது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து 40 CCTV கேமராக்களை ஆய்வு செய்து திருட்டில் ஈடுபட்ட குற்றவாளி பெண்மணியை கண்டுபிடித்தனர். அவர் பெயர் பத்மாவதி என்பதும் கொருக்குப்பட்டி பகுதியில் இதேபோன்று பாயாசம் கொடுத்து நகைகளை பறித்து சென்றவர் என விசாரணையில் தெரியவந்துள்ளது. தனியாக வசிப்பவர்களை குறிவைத்து திருட்டு சம்பவங்கள் நடைபெறுவதால் அந்நியர்களை வீட்டிற்குள் அனுமதிக்க வேண்டாம் என்றும் பாதுகாப்புடன் இருக்குமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர்.